அரசாங்கம் வந்து நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்படுதா, முதலாளிகளுக்கு ஆதரவா இருக்கா? கார்ப்பரேட் அரசுக்கு உத்தரவிடுகிறது. கார்ப்பரேட் அரசு காவல் நிலையத்தை தன் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டது. தொழிலாளர் துறையை சாம்சங் நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது. தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய அரசு பதிவு செய்ய மாட்டேன்னு பகிரங்க சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். யார் எதிரி? தமிழ்நாடு அரசாங்கம் தான் எதிரி, தொழிலாளர் துறை தான் எங்க பக்கம் எதிரி. நீ ஏன் தொழிற்சங்கத்தை பதிவு பண்ண போறோம்? இன்னைக்கு நாங்க வழக்கு பதிவு பண்ணிட்டோம். வர மண்டே டியூஸ்டேல வந்து வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வரும். எனவே அரசு தன் பாத்திரத்தை இழந்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் சென்று விட்டது என்பது தமிழகத்தினுடைய துரதிருஷ்டவசமான நிகழ்வு. தொழிற்சங்கம் முதல் முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் மாநிலம், முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் தமிழ்நாடு 1918. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஒட்டி நடந்தபோதுதான் 1926 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்த தொழிற்சங்க பதிவு சட்டம் வந்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் 106 ஆண்டுகளுக்கு கழித்து அதே தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் அரசின் கீழ் இருக்கிற ஒரு துறையில் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியாது என்று கார்ப்பரேட்டுக்கு அந்த சட்டம் இரையாக்கப்பட்டது என்பது கருப்பு அத்தியாயம் இந்த அரசில் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு துயரமான செய்தி.